ஹலோ, இனி உறவுகளுக்கு நிலாவின் வணக்கம். இது நமது குட்டிக்கதைக்கான நேரம். அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஒரு முறை அதிபர் அப்ரஹாம் லிங்கர் ஒரு உரை நிகழ்த்திட்டு இருக்கிறாரு. அவரை மட்டும் தட்டுற நோக்கத்தோட எதிர்த்தரப்பு பிரமுகர் ஒருத்தர் எழுந்து, அப்ரஹாம், உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இன்னும் என் காலில் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அதுக்கு அப்ரஹாம் லிங்கர் சொல்றாரு, தோழரே, என் அப்பா இறந்து பல வருஷங்கள் ஆயிருச்சு, ஆனாலும் அவர் தச்சு கொடுத்த செருப்பு இன்னும் உங்க காலில் இருக்குதுன்னா எவ்வளவு நேர்த்தியா எங்க அப்பா அதை தச்சு கொடுத்துருக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, செருப்பில் ஏதாவது பழுது ஏற்பட்டுச்சுன்னா எங்கிட்ட எடுத்துட்டு வாங்க, நான் தச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆழவும் தெரியும் அப்படின்னு பதில் சொல்றாராம். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இவைகளிலிருந்து பெற்ற ஏழ்மையின் அனுபவ அறிவுக்கு நிகராக வேறு எதுவும் போட்டியிட முடியாது. பதவியில் இருக்கும் போதும் அவமானப்படுத்திய நபர் மீது கோபம் கொள்ளாமல், தன்னுடைய அதிகாரத்தையும் காட்டாமல், புத்திசாலித்தனமாக பணிவோடு பதிலளித்து அவமானப்படுத்தியவரின் மூக்கை உடைத்திருக்கிறார் லிங்கன். ஆமாங்க, இன்னைக்கு நம்மள பல பேருக்கு ஏழ்மை ஒரு தடை, நிறம் ஒரு குறை, ஜாதி ஒரு வியாதி, மொழி மீது ஒரு பழி, வறுமையே ஒரு வெறுமை. தோழர்களே, எங்கிருந்து வர்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறதுல தான் வாழ்க்கையினுடைய ரகசியம் அடங்கியிருக்குது. அதுதான் நமக்கு பெருமை. மத்தேயோ 5:5, கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். பிறப்பு தரித்திரமானாலும் நம்முடைய வாழ்க்கை சரித்திரமாகட்டும். மீண்டும் ஒரு குட்டி கதையோட நிலா நாளை உங்களை சந்திக்கும். நன்றி.